ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பழச்செடிகள் கலெக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நர்சரி போயிட்டு கொஞ்சம் பழச்செடிகளும் கூடவே ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த செடிகளையும் கூடவே அதோடய விலைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழச்செடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழச்செடிகள் அதிகமாக வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ஈல்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழச்செடிகள் வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பழச்செடிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ரோஸ் பிளான்ட்டை பற்றி பார்த்துடுவோம். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. இது லைட் பிங்க் கலராக இருக்கும், நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்குங்க. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது வந்து நான் கவரில் இருக்கிறது வாங்கலை, அங்கே வந்து பன்னீர் ரோஸ் வந்து கவரில் இல்லை, இந்த மாதிரி பாட்டில் வச்சுருந்தாங்க. 60 ரூபான்னு சொன்னாங்க, அப்புறம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டு கொடுத்தாங்க. செடி நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் செடி வளர்க்குறது கடினமாக இருந்தாலும் நம்ம ஷேர் நெட் போட்டிருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா, அதனால் செடி கடியில் வச்சு வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நர்சரி போகும்போது பார்த்திங்கன்னா பழச்செடிகள் வாங்குறதுக்காக தான் போனோம். என் கணவர் கூட கேட்டாங்க ரோஸ் செடி வாங்கலையா அப்படின்ட்டு. உடனே கேட்ட உடனே 2 ரோஸை வாங்கிட்டேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க, அப்புறம் கொடுக்கும்போது 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த செடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆரோக்கியமாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா பாட்டில் தான் இருந்தது, கவரில் இல்லை. நாங்கள் வாங்கின நர்சரியில் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் பிளான்ட் இருந்ததுங்க, இன்னும் நிறைய வெரைட்டி இருந்தது. அப்போ தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கும் போல இருக்குது. அவ்வளோ ரோஸ் இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நான் வந்து 2 தான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பழச்செடிகளை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அத்தி பிளான்ட்டுங்க. ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அத்தி பிளான்ட் இருக்குது, அது நல்லா வந்து நமக்கு பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அறுவடை வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். நம்ம கடையில் வாங்குகிற அத்தி பழம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கும், சுவை பார்த்திங்கன்னா அந்தளவு நல்லா இருக்குன்ட்டு சொல்ல முடியாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை வளர்க்கும் போது நல்லா பழுக்க வச்சு எடுக்கிறோம் இல்லையா, சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வந்து இன்னொரு பிளான்ட்டு வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த அத்திப்பழ செடி பார்த்திங்கன்னா 120 ரூபா சொன்னாங்கங்க, 120 ரூபா சொல்லி 100 ரூபான்ட்டு போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அறநெல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அறநெல்லி கிடையாது, சரி ஒன்று வாங்கி வைக்கலாமேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பழச்செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு ரகங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பழச்செடிகள் வைக்கிறதுக்கு ஒட்டு ரகந்தாங்க உகந்ததாக இருக்கும். நம்ம வந்து விதைகள் மூலம் வளர்க்குறது வாங்கினோம்னா காய்கள் காய்க்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். அதனால் நம்ம வாங்கும்போதே ஒட்டு ரகம்னு கேட்டு வாங்கினீங்கன்னா காய்கள் வந்து சீக்கிரமாக காய்க்கும். ஒட்டு ரகம்னா ஹைப்ரிட் கிடையாதுங்க, ஏற்கனவே வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒட்டு போட்டு எடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 3 விதமாக ஒட்டு போடுறாங்கங்க. அந்த மாதிரி ஒட்டு போட்டு வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து காய்கள் காய்ச்சிடும். இந்த அறநெல்லி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன கவரில் வச்சுருந்தாங்க, இது பார்த்திங்கன்னா 50 ரூபான்ட்டு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா, வெள்ளை நிற கொய்யா, இதுவும் வந்து ஒட்டு ரகம்தான். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பெருசு பெருசாகவே நமக்கு பழம் கொடுத்தது. அதனால் இன்னொரு கொய்யா வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கொய்யாவும் பார்த்திங்கன்னா 120 ரூபா சொன்னாங்க, 120 ரூபா சொல்லிவிட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதுவும் வந்து ஒட்டு ரகம்தான். இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா 2-3 கிளைகள் இருந்தது, நல்லா ஆரோக்கியமாக இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா இன்னொரு ரக கொய்யா செடி கூட இருந்ததுங்க. இந்த டார்க் பிங்க் கலராக இருக்கும்ல செடியும் அந்த மாதிரி கலராக இருக்கும், அதோட பழமும் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலராக தான் இருக்கும். அதுவும் இருந்தது, நான் வந்து அதை வாங்கலை, அடுத்த முறை வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை. ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாதுளை ஒன்று இருக்குது, அதில் வந்து இன்னும் காய்கள் காய்க்கலை. இருந்தாலும் இன்னொரு மாதுளை வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுவும் ஒட்டு ரகம்தான். இந்த மாதுளை பார்த்திங்கன்னா 120 ரூபான்ட்டு தான் சொன்னாங்க, இதுவும் வந்து 100 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா பழச்செடிகள் எல்லாம் நல்லா கம்மி விலைக்கு கொடுக்குறாங்கங்க. ஒவ்வொரு நர்சரியில் பார்த்திங்கன்னா ஒரு பழச்செடி பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு கம்மி கொடுக்கவே மாட்டாங்க. இந்த நர்சரி பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் இருக்குது பார்த்திங்களா, வண்டலூர் போகிற பைபாஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. நாங்கள் வந்து பழச்செடிகள் எல்லாம் அங்கே தான் வாங்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸுங்க. பிளான்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்தது இந்த பிளான்ட்டு. அதனால் இதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன்.
இதுவும் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் சொல்லி 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஃப்ரூட் வந்து வச்சுருந்தாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழம் கொடுத்துச்சு. அந்த செடியை வாங்கிட்டு வரும்போது அந்தளவு ஆரோக்கியமாக இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. அப்போ வேறு செடி இல்லாதனால வாங்கிட்டு வந்து வச்சோம். வச்சதுக்கப்புறம் 3 பழம் கொடுத்துட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது, அதனால் புதுசாக வந்து ஒரு செடி வைக்கலாமேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து இந்த பழச்செடிகள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழச்செடிகள் கூட நல்லா வளர்க்க முடியும். இந்த பழச்செடிகள் எல்லாம் எப்படி நடுறது, என்ன மண்கலவை போடுறது, எந்த சைஸு பாட்டில் வச்சா நல்லா வரும்ன்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரூட் பிளான்ட் கலெக்ஷன் வந்து இவ்வளவு தான். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.